தாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துக்காக கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கின்ற அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கை. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கலக்கங்கள் மத்தியிலும் நோய் நொடிகள் மத்தியிலும் நம்மோடு கடந்து வந்து நம்மோடு சேர்ந்து இருந்து நமக்கு ஆறுதல் தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். இன்று நாம் சிந்திப்பது எரேமியா, ஜெர்மியா 1:8, ஜெர்மியா 1:8. இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எரேமியா தீர்க்க தரிசி வழியாக நம்மோடு அவர் பேசுகிறார், நமக்கு ஆறுதல் தருகிறார், நமக்கு தைரியம் தருகிறார். இங்கு என்ன எழுதியிருக்கிறது, என்ன பேசுகிறார் என்றால், அவர்கள் முன் நீ அஞ்சாதே. மனிதர்கள் நம்மை தாக்க வேண்டும், நம்மை நாசம் பண்ண வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும், நம்முடைய அழிவை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமக்கு எதிராக வரும்போது உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இங்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்க தரிசி வழியாக பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். நீ அஞ்சாதே, அவர்கள் முன் அவர்களுக்காக அவர்களை பார்த்து நீ அஞ்சாதே, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விடுவித்திருக்கிறேன் என்று. இது ஒரு ஆறுதலான தைரியமூட்டும் ஒரு இறைவார்த்தை. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை எப்போதும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்று உலகம் முழுவதும் மிகவும் இக்கட்டான நிலைமையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தேனும் கலக்கங்களும் பயமும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நாமும் போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதெல்லாம் பார்த்து கவலைப்படாதே, நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. காண்பதை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல இறைவனாகிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். அவர் தீர்க்கதரிசியின் இறைவனாய் இருக்கிறார். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு அவர் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்று நம்மோடு பேசுகிறார் தீர்க்கதரிசி எரேமியா வழியாக. நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே, நீ உன்னுடைய உனக்கு எதிராக வருகின்ற மனிதர்களை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னுடைய எதிரிகள் பார்த்து கேலி பண்ணும் அளவுக்கு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய், உன்னுடைய கலக்கங்களில் நீ நொடிந்து போகாத வண்ணம் நான் உன்னை கைப்பிடித்து காப்பாற்றுவேன், உன்னுடைய நோய்களில் நீ மடிந்து போகாத வண்ணம் நான் உனக்கு சுகம் தருவேன், உன்னுடைய பிரச்சனைகளில் உனக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்களில் சவால்களில் நீ நொடிந்து போகாத வண்ணம் நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னோடு சேர்ந்து உன்னை மாறோடு சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஏனென்றால் நமக்காக மரித்த, நமக்காக மிகவும் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த எழுந்து இன்றும் பிதாவின் வலது பக்கம் மகிமையோடு வீற்றிருக்கின்ற, மாட்சிமையோடு வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் தருகிறார். நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விடுவித்திருக்கிறேன் என்று. அந்த விடுதலை நம்மிடத்தில் கடந்து வர சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சிறிது தாமதமாகும். ஏனென்றால் நாம் ஒரு அவிசுவாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதாரண மனிதர்கள். எப்போது நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவில் பலப்படுகிறதோ, எப்போது நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவில் ஆணித்தரமாக இருக்கிறதோ, அன்று நஷ்டப்பட்டு போன, இழந்து போன அந்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் கடந்து வரும். அது நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் நமக்கு இறை பாதுகாப்பு தருகிறது, நமக்கு விடுதலை தருகிறது, நமக்கு மீட்பு தருகிறது, நமக்கு சுகம் தருகிறது.
நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய விடுதலைக்காக, உம்முடைய ஆறுதலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. கிறிஸ்துக்கு மிக பிரியமானவரே, இந்த ஒரு வசனம் கூட தியானிப்போம். நம்ம எரேமியா ஜெர்மியா 31:16 31:16 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீ அழுகை நிறுத்து கண்ணீரை துடைத்து விடு, ஏனெனில் உனக்கு உன்னுடைய உழைப்புக்கு என்ன கிடைக்கும், பயன் கிடைக்கும். நீ அழுகையை நிறுத்து கண்ணீரை துடைத்து விடு, உன்னுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இத்தனை காலம் நான் என்ன செய்தேன், எனக்கு என்ன கிடைத்தது, இவ்வளவு வருஷம் நான் ஜெபம் பண்ணேன்னு, நான் ஆலயத்திற்கு சென்றேன், ஜெபக்கூட்டில் கலந்து கொண்டேன், உபவசித்தேன், எனக்கு என்ன கிடைத்தது என்று நீ கேட்கிற ஒரு நபராக இருந்தால் ஆண்டவர் இன்று உன்னோடு பேசுகிறார், அழுகையை நிறுத்து கண்ணீரை துடைத்து விடு, இன்று உனக்கு பலம் கிடைக்கும் என்று. நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், வாக்கு தத்துவங்களில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாக்கு தத்துவங்களில் இறைவனாகிய மீட்பராகிய இரட்சகராகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போது மனித கற்பனைக்கு மீறிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்று உறுதியாக நம்புகிற நபரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் உண்மை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய பெயரை உள்ளங்கையில் அவர் எழுதி இருக்கிறார், அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கார் உண்டு, கொத்தப்பட்டிருக்கிறது, அவருடைய உள்ளங்கையில் நம்முடைய பெயர் கொத்தப்பட்டிருக்கிறது. கல்லில் கொத்தப்படும் போது ஒரு காலம் அது மாய்ந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அதுபோல நம்முடைய பெயரை ஆண்டவர் தன் உள்ளங்கையில் அவர் பொறித்து வைத்திருக்கிறார், பொறித்து வைத்திருக்கிறார், ஒருபோதும் அழிந்து போவதில்லை. அவர் எப்போதெல்லாம் கையை பார்க்கிறார், அப்போதெல்லாம் நம்மை பார்க்கிறார். ஓ, என்னுடைய மகள் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, அவள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்னுடைய பாதத்தில் வந்துவிட்டது, நான் அதற்கு உதவி புரிவேன் என்று ஏற்ற நாளிலும் உகந்த நாளிலும் உதவி புரிவார். ஏற்ற நாளிலும் உகந்த நாளில் அவர் உதவி புரிவார். அவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார், அந்த நாட்களில் அவர் நமக்கு தருகின்ற பதில் நம்மிடத்தில் வந்து சேரும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ அஞ்ச வேண்டாம், நான் உன்னை விடுவித்திருக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அழுகையை நிறுத்து கண்ணீரை துடைத்து விடு, உன்னுடைய உழைப்பிற்கு பயன் கிடைக்கும். நஷ்டப்பட்டு போற வியாபாரத்தை குறித்து நீ கலங்குகின்ற மகனே, ஆண்டவர் உனக்கு விடுதலை தரப்போகிறார். குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, கணவனை நினைத்து கலங்குகின்ற மகளே, ஆண்டவர் உனக்கு விடுதலை தரப்போகிறார், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளை, காண்கின்ற கேட்கின்ற இந்த நேரடி ஒலிபரப்பை காண்கின்ற கேட்கின்ற என் அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய கஷ்ட காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்கின்ற, கண்ணீரை துடைக்கின்ற, உழைப்புக்கு பயன் தருகின்ற, கலக்கத்தை மாற்றுகிற இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கடந்து வந்து நமக்கு பதிலை தருவார், உதவி செய்வார் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். The glory to God in the highest. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த இரண்டு வார்த்தைகளை, இரண்டு இறை வசனங்களை நாம் தியானிப்போம். எரேமியா 1:8, எரேமியா 31:16 நாம் வாசிப்போம். வாசித்து நம்பிக்கை கொள்வோம், விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம், உரிமை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு முறை ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உன் கிருபை எங்களுக்கு முற்றிலும் போதுமாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அழுகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணீரை துடைத்து அழுகையை நிறுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையானதை கொண்டு மையா அப்பா, உழைத்து உழைத்து பயன் இல்லாமல்
அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைய வாழ்க்கை கடந்து வந்து பரத்தை கொடும் ஆண்டவரே, ஊழியங்களை ஆசீர்வதியும் இறை பணிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக இடங்களில் ஜனங்கள் கடந்து சென்று, அநேக ஜப வீரர்கள் கடந்து சென்று அழிந்து போகின்ற ஆத்மாக்களை அறுவடை செய்து நம்முடைய களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய பெரிய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்களை இறை பணியாளர்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா, அக்கினி அபிஷேகம் எங்களுடைய தேசத்தில் பற்றி எரிவதாக, கிருபையால் நிரப்பும், வலமையால் நிரப்பும், அன்பினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும், சௌக்கியத்தால் நிரப்பும் ஆண்டவரே. நீர் செய்கிற பெரிய கிருபைக்காக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மிக இனிய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அபரிதமாக ஆசீர்வதிப்பதாக, ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.